ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட சண்டே ருட்டீன் தாங்க. எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? எங்கே போனோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே அப்படின்னாலே அடுத்த வாரத்துக்கு நம்மளுக்கு எப்படியும் மாவு வேணும் அப்படிங்கிறனால மோஸ்ட்லி பேட்டருக்கு அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே ரைஸ் எல்லாம் சோக் பண்ணி வச்சுட்டேன். சரி, கிரைண்டர் போட்டு விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிரைண்டர் ஓடி முடிக்கிறதுக்குள்ளேயே பக்கத்தில் சைட் பை சைடு நான் எல்லா வேலையும் மோஸ்ட்லி முடிச்சிருவேன். ஸோ ஃபஸ்ட்டு கிரைண்டரில் உளுந்த போட்டுட்டு அது அரைஞ்சிட்ருக்க டைமில் வந்து பால் வந்து காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்ருக்கேன். என்னென்னா, அந்த பாலை காய்ச்சி வைக்கிற வரையும் அது பொங்காமல் காய்ச்சது வந்து பெரிய விஷயம் எனக்கு. இல்லைனா சடனாக நம்ம திரும்புகிற நேரம் வந்து அது பொங்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, அதனால் வந்து பொங்காமல் வந்து எடுத்துடணும்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நின்று அதை காய்ச்சி எடுத்து வச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலை. அப்புறமா கிரேப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். தர்ஷு எந்திரிச்சோடனே கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படிங்கன்னா அவங்க எந்திரிச்சிட்டு வேணும்னா சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அதனால் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு எனக்கு காஃபி போட்டுட்ருக்கேன். சம்டைம்ஸ் காஃபி குடிப்பேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் காஃபி குடித்தோம் அப்படின்னா மார்னிங்கில் கொஞ்சம் கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயாவது குடிப்பேன். நம்ம நிம்மதியாக போட்டு டீயோ காஃபியோ குடிக்கணும்னு உட்காரும்போது தான் எல்லோரும் வருவாங்க. அது மாதிரி தான் தர்ஷகுட்டி வந்தால், வந்த உடனே காஃபியை பார்த்த உடனே எனக்கு அதில் பிஸ்கட் வேணும், தொட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே உமா கொடுத்தா தான் அம்மா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோடனே உமா கொடுத்துட்டு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, சரி இரு வெயிட் பண்ணால் அம்மா எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னேன். உட்கார கூட விடலை, எனக்கு டைமே கொடுக்க மாட்டேன்ட்டான், வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நானும் காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு அவனுக்கும் கொஞ்சம் பிஸ்கட்லாம் கொடுத்தேன். அதான் சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு அவன்கிட்ட ஃபோன் எடுத்துகிட்டு போனாலே போதும், ஹாய் சொல்லிடுவான், பாய் சொல்லிடுவான், சிரிச்சிடுவான். அதுதான் வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போனாலே ஹாய் சொல்லிடுவான் தர்ஷன். தர்ஷன் இப்போ ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி வேணும், தண்ணியை வச்சுட்டு என்னென்னா ரெண்டு டம்ளர்லேயும் ஆற்றி ஆற்றி விளையாடிக்கிட்டு இருப்பான். ஸோ குழந்தைங்களுக்கு அதுவும் ஒரு இது மாதிரி தான், நல்லா வந்து டீப்பாக வந்து கவனித்து அதை பண்ணுவாங்க. ஸோ அதனால் நானும் வந்து விட்டுறது எல்லா இடத்துலையும் சிந்தி தான் வச்சுருப்பான், சரி விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஸோ லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து சிக்கன் வந்து இருந்தது. ஸோ சிக்கன் கிரேவி மாதிரி, அதாவது குழம்பு மாதிரி வச்சுட்டு ரைஸ் வச்சிடலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது போட்டதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நார்மலாக எல்லோரும் பண்ணுற சிக்கன் கறி தான். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்சிருப்பீங்க இல்லையா குழம்பு மிளகாத்தூள், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறமா வந்து பெப்பர் தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து இது மேஷ் பண்ணுற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கனால தான் நல்லா இந்த மாதிரி கலராக இருக்குது. நீங்களும் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்பைசஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து விட்டுடலாம். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து கொதிச்சுட்டு இருந்துச்சு. இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், பொட்டுக்கடல, மிளகு, சீரகம், கொஞ்சமாக சோம்பு இது எல்லாத்தையும் அரைச்சி இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்க்குறனால என்ன ஆகுனா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்து வரும். அதனால் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லியலை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு இந்த கன்சிஸ்டன்ஸில் நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு இருக்குது. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அதாவது சிம்பிளான லஞ்சு தான், ஒயிட் ரைஸும் சிக்கன் கறி அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹர்ஷன் தர்ஷன் எல்லாரையும் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு நாங்கள் வந்துட்டு வெளியில் வந்து கிளம்பிட்டோங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரைன் வியூ போகிறோம். அதாவது ஃபால் கலர் வந்து வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க, ஜாக்கெட் போடாமல் வெளியிலவே வர முடியாது. கேட்கலாம், என்ன நீங்கள் மட்டும் ஜாக்கெட் போடலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே காரில் போய் தானே உட்கார போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மட்டும் காத்தடிச்சிட்டே இருந்தது. ஸோ அதனால் நான் போடாமல் வந்துட்டேன். தர்ஷுக்குட்டி வெளியில் போகணுன்னு சொன்னாலே போதும் கிளம்பிடுவான், ஜாக்கெட்டு ஹேர் போடணும், ஷூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போ மொரைன் வியூ வந்தாச்சுங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த கலர்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் வீக் இதை விட நல்லாயிருக்கும், அதாவது ஃபுல்லாகவே எல்லோவாக மாறி இருக்கும், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நான் வந்துட்டு என்னென்னா முன்னாடிலாம் யோசிப்பேன் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து அனிமேஷனாக இருக்கும், ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இதெல்லாம் உண்மையாகவே நேச்சராக இருக்குது அப்படிங்கிறது. இதவே வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து வீடியோவில் காட்டுறேன் இந்த எப்படி இருக்குது இந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ காட்டிட்டு இருக்கதும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த இந்த வீக்கில் கொஞ்சம் கலர்ஸ் தான் மாறி இருக்கு, நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாகவே மாறிடும். அதுக்கு அடுத்த வீக் வந்து என்ன ஆகும்னா அப்படியே வந்து அந்த இலைங்கள்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிதான் இப்போ வந்து கொஞ்சமாக மாறி இருக்கிறது, நெக்ஸ்ட் வீக் நல்லா மாறிடும். அப்பயும் உங்களுக்கு வீடியோ காட்டுற எப்படி இருக்கு அப்படிங்கிறத. ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு மார்னிங் வந்து நான் கொஞ்சம் மாவு அரைச்சேன் இல்லையா, அந்த மாவோட கொஞ்சமாக வந்து உளுந்து எடுத்து வச்சுருந்தேன். சரி ஈவினிங் வந்து வடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வடைக்கு ஒரு பக்கம் எண்ணெயும் வச்சுட்டு என் வீட்டுக்காரர் இஞ்சி டீ கேட்டிருந்தாரு, அவருக்காக பாலு கொஞ்சம் இஞ்சி போட்டு வச்சுருக்கேன், சரி டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தர்ஷு குட்டிக்கு என்னென்னா வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்களே, ஸோ அவனுக்காக எதுவுமே போடாமல் கொஞ்சமாக உளுந்து கூட பச்சரிசி மாவு, அதாவது அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுட்டு அப்படியே வந்து பிளைனாக போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் ஒரு நாலு வடைக்கு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஆனியன் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. இது போட்டுட்டு இருக்க டைம்லேயே இந்த சைடு பாலும் வந்து கொதிச்சிருச்சு, அது கூட கொஞ்சமாக டீ தூள் ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட டீயும் ரெடி ஆயிரும், வடையும் ரெடி ஆகிடும். தர்ஷனோட வடை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எங்களுக்கு தான், எங்களுக்கு வந்து போட்டுட்டு சூடாக அந்த டீயை குடிக்கும்போது அது வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு டீ வடை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ எங்களோட டே இந்த மாதிரி தாங்க போயிடுச்சு. யாருக்கெல்லாம் வந்து மெதுவடை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மெதுவடை. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஒரு சூப்பரான இஞ்சி டீ ப்ளஸ் மெதுவடை ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். குடிச்சு முடிச்சுட்டு ஒரு மூவி பார்த்தோம், மூவி பார்த்துட்டு அப்படியே நைட்டு டின்னருக்கு சேம் லெஃப்ட் ஓவர் அந்த சிக்கன் கறி ப்ளஸ் மாவு அரைச்சனால அந்த இட்லியும் இருந்தது, அதை வச்சு அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோட நானும் இந்த விலாகை முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.